ஹாய், வெல்கம் டு பிங்க் ஸ்கொயர் தமிழ். இன்னைக்கு நரை முடிய நிரந்தரமாக கருமையாக்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து 3 செக்மெண்ட்ஸாக இருக்குது. முதல்ல நரை முடியை வந்து உடனடியாக கருப்பாக்க இயற்கையான ஹேர் டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது அந்த முடியை பிளாக்காகவே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக 3வது, முடி நல்லா ஸ்ட்ராங்காக கருமையாக இருக்க என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நரை முடி ஏன் வருது? ஒவ்வொரு முடிக்கும் கலரை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிக்மெண்ட் செல் இருக்கும். அதில் இருக்க மெலனினோட அளவை பொறுத்து தான் முடியோட கலர் அமையும். பொதுவாக 1-2 முடி வெள்ளையாக இருக்கும்போது அதுக்காக கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த டையில் இருக்க கடுமையான கெமிக்கல்ஸே வந்து மற்ற முடியெல்லாம் வெள்ளையாக்க காரணமாக அமைஞ்சிரும். ஸோ நம்ம இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப 100% நேச்சுரலாக ஹேர் டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன? ஸ்ட்ராங்கான டீ டிகாஷன் தேவையான அளவு. அதுக்கு அடுத்தது அவரை பொடி. இது வந்து நீலின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இங்கிலீஷில் வந்து இதை இண்டிகோ பவுடர்னு சொல்லுவாங்க. இதோட விலை ரொம்ப கம்மி தான். 100 கிராம்ஸ் வந்து 25 ரூபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது மருதாணி பொடி. இதுவும் நாட்டு மருந்து கடையில் ஃபேன்சி ஸ்டோர்ஸில் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது தான். ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு பவுலில் மருதாணி பொடி 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த அவரி பொடி, அதுவும் 3 டீஸ்பூன் இதே அளவுக்கு சமமாக சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ நம்ம டீ டிகாஷன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த அவுரி பொடிக்கு வந்து இயற்கையாகவே அடர்ந்த நீல நிறம் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அந்த காலத்தில் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ப்ளூ கலரில் வேணும்னா இந்த அவுரி பொடி தான் யூஸ் பண்ணுவாங்களாம். இதை வந்து நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இதுக்கு வந்து பெரிய வரலாறுமே உண்டு. இந்த அவுரி பொடியும் மருதாணியும் சேரும்போது டீப்பஸ்ட் ப்ளூவும் ஒரு இளம் சிவப்பும் சேரும்போது நம்மளோட முடியோட நேச்சுரல் கலரான டீப்பஸ்ட் ப்ரௌன் பிளாக், அதாவது நம்மளோட முடியோட நேச்சுரல் கலர் நமக்கு கிடச்சிரும். இன்னொரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அவுரி பொடியும் சரி மருதாணி பொடியும் வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல குவாலிட்டியானதில் வாங்கினீங்கன்னா தான் வந்து அதில் இருக்க பிக்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதோட கன்சிஸ்டன்சி வந்து நம்ம கெமிக்கல் டைஸ் எந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இருக்கணும். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் முடியில் ஒட்டாது, ரொம்ப திக்காக இருந்தாலும் முடியில் அதோட சாறு முழுமையாக இறங்காது. ஸோ இதை வந்து கரெக்டான பதத்தில் வந்து நம்ம கலந்துக்கணும். ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாளைக்கு நீங்கள் டை அப்ளை பண்ணணும்னா இன்றைக்கி நைட்டே நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதில் இருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் ஆக்டிவேட் ஆகி ஒரு நல்ல கலர் கொடுக்கும் முடிக்கு. அப்படி இல்லை அப்படின்னா மினிமம் 4 மணி நேரமாவது ஊற வச்சு தான் ஆகணும். இது அப்போ தான் வந்து இதோட கலர் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நாளே வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும். தலையில் வந்து எண்ணெய் பிசுக்கோ இல்லை அழுக்கோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் இந்த டை வந்து முடியில் கண்டிப்பாக ஒட்டாது, ஒழுங்காக கலரும் வராது. ஸோ இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ரெகுலராக வந்து ஹேர் டை எப்படி அப்ளை பண்ணுவோமோ இல்லை ஒரு ஹேர் பேக் எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் முடியோட நுனியிலிருந்து வேர் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். நல்லா அப்ளை பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட் லேயர் ஒட்டலை அப்படின்னு தோணுச்சுன்னா செகண்ட் லேயர் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷவர் கேப் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கவர் மாதிரி ஏதாவது தலையில் போட்டுக்கோங்க. ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸில் எந்த ஃபாலோ அவுட்டும் இருக்காமல் இருக்கும். 3-4 மணி நேரத்துக்கு அப்புறமா தலையை வந்து வாஷ் பண்ணிடலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷாம்பூவோ இல்லை சிகைக்காயோ யூஸ் பண்ணக்கூடாது. வாஷ் பண்ணதுக்கப்புறமாவே முடி வந்து பிளாக்காக மாறி.
அடுத்தது இந்த முடி வந்து பிளாக்காகவே இருக்கிறதுக்காக கரிசலாங்கண்ணி எண்ணெய் நம்ம வந்து ரெடி பண்ணணும். இது வந்து முடியோட வேருக்கெல்லாம் போய் முடியை வந்து பிளாக்காகவே வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும். அதுக்கு தேவையான பொருள் கரிசலாங்கண்ணி, அதுக்கு அடுத்தது மருதாணி இலை, நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை, அதுக்கு அடுத்தது வந்து நம்ம நெல்லிக்காய். இது எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்து அரைச்சிக்கணும். அரைச்சி தேங்காய் எண்ணெயில் போட்டு இது நம்ம வந்து காய்ச்சி ரெடி பண்ணிக்கணும். இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து ஃபுல் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க்கை வந்து நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன். தெளிவாக வேணும்னா நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. அடுத்து உணவுகளில் என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு பார்க்கலாம். ப்ரோட்டீன் வந்து ஸ்கின்னாக இருக்கட்டும், நெயிலாக இருக்கட்டும், இல்லை முடியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து ப்ரோட்டீனும் விட்டமின் பியும் அதிகமாக இருக்க உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அது எது எதில் இருக்குன்னா பால், தயிர், காய்கறி, தக்காளி, முட்டை, பருப்பு வகைகள், கறி, மீன், அது எல்லாத்துலேயுமே இருக்குது. அடுத்தது கருப்பு எள். இது வந்து மூட்டு வலியிலேருந்து சரி, தோல்லேருந்து சரி, முடிக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது கரிசலாங்கண்ணி கீரை. இதை வந்து நம்ம சமையலில் உணவாகவே சமைச்சு சாப்பிடணும். அடுத்தது நெல்லிக்காய். தினமொரு நெல்லிக்காய் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது, இளமையாக வச்சுருக்கவும் ஹெல்ப் பண்ணும். அடுத்தது கருவேப்பிலை. இது வந்து நம்ம சாப்பாட்டிலேருந்து எடுத்து வைக்காமல் சேர்த்து எல்லா சாப்பாட்டோடையும் சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள். இது யாருக்குனா தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் பிங்க் ஸ்குவேர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.